மேட் இன் சைனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் குவாட் நாடுகள் நாலு நாடுகளுமே ஒன்றிணைஞ்சு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலெல்லாம் நம்ம நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பல ஆண்டுகளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த ரஃபேல் போர் விமானம் ஒரு வழியாக இந்தியா வந்து அடைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் 5 விமானங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய ஊடகங்கள் நிறைய செய்திகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சீனாவோட J20 விமானத்தோட ரஃபேலை கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கம்பேரிசனை பற்றி கேள்விப்பட்ட நம்ம முன்னாள் விமானப்படை தளபதியாக இருந்தவர் அவர் வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு இந்துஸ்தான் டைமுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒப்பிடவே கூடாது அவங்களோட சீனாவோட J20 விமானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது, ரஃபேல் அளவுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்களாக சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட கூடுதலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ லடாக் பகுதியில் நடக்கிற பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனி நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட கூடுதலாக உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு சில விஷயங்கள் இருக்கு நான் சொல்றதுக்கு. இன்னைக்கு ரஷ்யா சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது தவிர இன்னைக்கு இந்த அதாவது இந்த ரஃபேல் போர் விமானம் எந்தெந்த தடைகள்லாம் தாண்டி வந்திருக்கு இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு அவர் சேனல். சீன பொருளா, அப்ப அது டூப்ளிகேட் தானே அப்படின்னு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டூப்ளிகேட் ப்ராடக்ட்டுக்கே அவங்க பேர் போன சீனா இன்னைக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் தொழில்நுட்பத்தில் கூட இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணி காப்பி அடிச்சு அவங்களோட ஏர்ஃபோர்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸு அவங்களோட அதாவது அவங்களே சொந்தமாக தயாரித்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பவர் கம்மியானது தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இன்னைக்கு நம்மளோட முன்னாள் ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, இந்த J20 வந்து அவங்களோட அதாவது நம்மளோட ரஃபேல் விமானத்தோட கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அவங்களே அவங்களோட சொந்த விஷயத்துக்கோ சரி, இன்னைக்கு பாகிஸ்தான் சீனாவோட ஏர்கிராஃப்ட் நிறைய பயன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானே இன்னைக்கு சீனாவோட ஏர்கிராஃப்ட் எதுவுமே பயன்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப சமீபத்தில் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2019 பிப்ரவரி மாதம் நடந்த விஷயங்கள், அந்த ரஜோரி செக்டாரில் நடந்த தாக்குதலில் கூட F-16 ஏர்கிராஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அமெரிக்காவோடது. ஏன் F-16 யூஸ் பண்ணும், சீனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணலாமே, எதனால இவங்க F-16 யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ பாகிஸ்தானே உணர தொடங்கியிருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட், இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கான். பாகிஸ்தான் வந்து சைனாவோட JF-17 ஏர்கிராஃப்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது சரவணடா மிராஜோட ஏர்கிராஃப்ட் தான் எடுத்துட்டு, அதாவது அந்த J-17க்கு பாதுகாப்பாக மிராஜை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைனாவோட தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதை குறிப்பாக இந்த ஜெட்டில். ஸோ அப்போ அதனால தான் இன்னைக்கு ரஷ்யாவை நம்பியிருக்காங்க, இல்லாட்டி அமெரிக்காவை நம்பியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவு ரெண்டு பேருமே அவங்களோட அமெரிக்காவிட்டும் ரஷ்யாவை மட்டும் அவங்களோட தொழில்நுட்பம் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு ஜே இந்த ரஃபேல் விமானத்தில் ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டுமே, அதாவது ஒரே ஒரு ஜெட்டு மட்டுமே 900 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விமானத்தோட ரேட்டு மட்டுமே இவ்வளோ இருக்கும்போது இதில் 30% அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த ரஃபேலோட அந்த ரேடார் சிஸ்டம் சொல்லுவாங்களே அதுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால இன்னைக்கு சீனாவோட J20 இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டம் இருக்கனால தான் இதை கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எதிரியை வந்து ஒரு சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சீனாவோட ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப வீக்கு இந்தியாவை கம்பேர் பண்ண போனால் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீனா ஏர்கிராஃப்டை விட அவங்களும் நிறைய அதாவது ரஷ்யாவோட Su-30, Su-35 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தானாவது அவங்க சீனாவோட ஏர்கிராஃப்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு யோசி வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த சவுத் சைனா சீல அமெரிக்கா எந்த அளவுக்கு அதாவது அவங்களோட போர்க்கப்பல்கள் நெருக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சில பேட்ரோலிங்ல அவங்க இறங்குறாங்க சீனா. அந்த மாதிரி இறங்கும் போது சீனாவே வந்து Su-30, Su-35 தான் பயன்படுத்திருக்காங்க சவுத் சைனா சீல. எதனால Su-30, Su-35 அவங்க பயன்படுத்தணும், சீனா ஜெட்ஸ்ல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தனா, ஏன் அமெரிக்கா அதாவது அமெரிக்காவோட ஃபிளைட் ஜெட்ஸுக்கு இணையா வந்து Su-30 எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது உண்மையாலே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட இந்த 5-5 ரஃபேல் போர் விமானமும் அதுக்கப்புறம் நம்மளோட சுகாய் ஜெட்ஸுமே இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை நல்லா சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லடாக் பகுதியில் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அதிகமாக வந்து ரெண்டு இடத்துல தான் அவங்களோட ஜெட் அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஸ்டன் ஏர்பேஸ்லையும் லாசா ஏர்பேஸ்லையும் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஏர்பேஸ்லையும் கிட்டத்தட்ட ஆஸ்டன் ஏர்பேஸில் மட்டுமே 100 ஏர்கிராஃப்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாசா ஏர்பேஸில் வந்து 20
ஏர்கிராஃப்ட் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் இன்னொரு என்ன விஷயம் சொல்றாருன்னா, இந்த ரெண்டு ஏர்பேஸுமே வந்து இந்தியா தாக்கிட்டாங்கன்னா, நாளைக்கு போர்ன்னு ஏதாவது வெடிச்சா இந்தியா இந்த ரெண்டு ஏர்பேஸுமே தாக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதகமான விஷயங்களா அமைஞ்சிரும். இதுக்கப்புறம் அவங்களால அந்த அளவுக்கு ஈஸியா மற்ற எல்லா ஏர்கிராஃப்டையும் இமீடியட்டா அவங்களால டிப்ளை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்களா சொல்றாரு. அது தவிர இது ஏர்போர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு அவங்க வந்து அவங்களோட பவர்ஃபுல் ஏர் டு ஏர் சர்ஃபேஸ் மிசைல் சிஸ்டம்லாம் இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டிலரி கன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு, ஏன்னா அந்த தொழில்நுட்பம்லாம் வேற. ஸோ ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவு இந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கு ஈக்குவலான விஷயங்களும் இந்தியாவும் மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இதாவது பாகிஸ்தான் பார்டராவது நிறைய ட்ரீஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நமக்கு தெளிவாக அந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து அந்த அக்சைச்சின் பகுதியில் வந்து எதுவுமே கிடையாது, ரொம்ப ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான். அதனால இந்தியாவுக்கு வந்து இன்னும் சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதான் அவர் சொன்ன விஷயம். ஸோ அது தொடர்ச்சியா ரஃபேல் போர் விமானம் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு 7000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி யுஏஇ ஏர்பேஸ்ல வந்து நேத்தி நைட் ஹால்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த யுஏஇ ஏர்பேஸ்ல அங்கிருந்து கொஞ்சம் அதாவது பக்கத்திலேயே வந்து ஈரானோட மிசைல் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடல் பகுதி பக்கத்தில் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது இதை பத்தி நம்ம ஊடகங்கள் பெருசா இதை பத்தி பேசல அப்படின்னாலும், அமெரிக்க ஊடகங்கள் வந்து இப்பவே சந்தேகிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரஃபேல் போர் விமானம் வர்றதை வச்சுதான் ஈரான் இந்த மாதிரியான வேலையில இறங்கியிருக்காங்க. அப்ப வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா ஒரு மாசம் முன்னாடியே ரஃபேல டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒப்பந்தம் படி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அதாவது செப்டம்பர்ல ஆகஸ்ட்ல தான் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஜூலை எண்ட்ல கொடுத்துருக்கிறது வந்து உண்மையாலே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. ஸோ இதனால இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பலம் கூடுதல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சனால தான் ஒருவேளை பேக் டோர்ல சீனா ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஆனால் இதை பத்தி யாரும் நம்ம ஊடகங்கள் எதுவும் பெருசு பெரிய லெவல்ல சந்தேகிக்கப்படலை அப்படின்றது சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இதான் நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்ல வந்த விஷயம். ஸோ அதோட கூடுதலாக இன்னைக்கு ரெண்டு தீவிரவாதிகளை வந்து எல்ஓசி சொல்லப்படுற இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியால வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம அதை ஜேஎன்கே சொல்ற ராஜோரி செக்டர்ல தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து இந்த ஜனவரி மாசத்துல இருந்தே மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல அவங்க தீவிரவாத அமைப்புகளை வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீவிரவாத அமைப்புகளே இல்லாத மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இறங்க தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு புல்வாமா மாதிரியான தாக்குதல் எல்லாம் வந்து அவங்க வந்து நடக்க கூடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வேற வழியே தெரியாம நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஏவி விட்டு பார்த்தாங்க. இந்தியாவுக்கு எதிராக எல்லாத்துலயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையை நல்லா யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்தி சீனாவை கிட்டத்தட்ட அவங்களோட ஏர்பேஸ்லயே பயன்படுத்திக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்து செய்ய தொடங்கியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்மளோட இமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கதா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அதாவது இமாச்சல் பிரதேஷும் இருக்க பார்டர் ஏரியால அந்த கிராம பகுதியில் வந்து சீனாவோட ட்ரோன்ஸ் நடமாட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அந்த நெட்ஒர்க் ஏரியாலாம் கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்ளணும், அங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த லெட்டரில் சொல்லப்பட்டிருக்கா சொல்றாங்க. அப்போ சீனா வந்து இந்த இவ்வளோ பெரிய பார்டர் நம்ம ஷேர் பண்றோன்ற ஒரு யோசனையை வச்சுக்கிட்டு அப்போ வேற ஏதோ ஒரு பிளானிங்லையும் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இடத்தொழுங்கி இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு இந்த வின்டர் வரைக்கும் தான், வின்டர் வந்துட்ட பிறகு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாம் விஷயங்கள் செய்யக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இனி எடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது தொடர்ச்சியாக இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தோம், S-400 மிசைலை வந்து ரஷ்யா வந்து சீனாவுக்கு தரதை நிறுத்தியிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க, பேண்டமிக்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த மிசைலை வந்து சீனா காப்பி அடிக்க பார்க்குது, அதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு கரெக்டான ஒரு காரணம் வந்து ரஷ்யா தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வரல, அதனால அது வரைக்கும் நம்ம எதுவும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா வந்து அவங்களோட நேவியை வந்து பலப்படுத்துறதுக்காக ஒரு சில சூப்பர் சோனிக் மிசைல் வந்து அவங்க நேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை டெஸ்ட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக அவங்களோட நேவியை வந்து அதாவது ஃபார் ஈஸ்டர்ன் சொல்லப்படுற ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்டர்ன் சொல்லப்படுற பகுதியில் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஏதோ அமெரிக்காக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க. இது சீனாவுக்கு எதிரான விஷயங்களா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் பொருளாதார ரீதியாக வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் ஒரு நட்பு மாதிரியான காமிச்சுக்கிறாங்க. ஒழிய அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு விரிசல் விலை தொடங்கிடுச்சு.
போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியாக உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன், பை இந்தியன்.